ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அண்ட் இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். அது செய்கிறதுக்கு முதல்ல நான் அரிசியை ஊற வச்சுக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதை நான் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரைக்குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஏலக்காய், அனாசிப்பூ தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து அதோட கொஞ்சமாக பட்டைக்கிராம்பு பவுடர் அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கிக்கிறேன். பட்டைக்கிராம்பு நம்ம சேர்த்து தாளிக்கும் போது முழுசு முழுசாக இருக்கும்போது அது பிள்ளைங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறதுனால அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலைஞ்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இப்போ வதங்கிட்டு இருக்க அந்த ஆனியனோட இதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம 1:2 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சாதம் ரொம்ப விரையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்து தண்ணி பாதியாக கம்மியானதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தம் கொடுத்துடலாம். ஸ்டவ் நல்லா சிம்லியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா தம் ஆகும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தம் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டயட்டில் இல்லாதவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. அடுத்து சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கொதிக்கிற தண்ணியில் சோயா சங்க்ஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தண்ணியில் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்ச அந்த சோயா சங்க்ஸை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் முழுசு முழுசாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 4-5 கிராம்பு, 2 பச்சை மிளகாய். ரொம்ப நீளமாக இருந்ததுனால 2 உடச்சி போட்டிருக்கேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 அரை குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2-3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை, அதனால் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதோட இந்த சோயா சங்க்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுடுறேன். இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள்.
உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சோயாசங் ஹரியாலி மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த ரைஸ்க்கு இந்த ஹை ப்ரோட்டீன் உள்ள சோயாசங்ஸ் மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.